ஓம் சாந்தி. 15/6/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது உங்கள் அனைவருடைய வானப்பிரஸ்த நிலையாகும். வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். தூய்மை ஆகுங்கள். அனைத்து கணக்குகளையும் முடித்து விடுங்கள். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தில் பொறுமையாக இருங்கள் என்கிறார்? பதில்: குழந்தைகளே, இப்பொழுது இந்த ருத்ர ஞான யக்ஞத்தில் அநேக தடைகள் ஏற்படுகிறது. ஆனால் பொறுமையாக இருங்கள். எப்பொழுது உங்களுடைய பிரபாவம் ஏற்படுகிறதோ அப்போது நிறைய பேர் வர ஆரம்பிப்பார்கள். பிறகு அனைவரும் உங்கள் முன்னால் தலை வணங்குவார்கள். பந்தனத்தில் இருக்கும் சகோதரிகளின் பந்தனம் முடிவடைந்து விடும். எந்த அளவு நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு பந்தனம் நீங்கிவிடும். நீங்கள் விகர்மங்களை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். இந்த முரளில பாபா பலமுறை சொல்லியிருக்கார், நான் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல, என்னை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, அவ்வளோதான் அப்படின்றார். இது ரொம்ப சகஜமானது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஆகையால் வேறு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்கல, இடைவிடாமல் என்னை நினச்சிட்டே இருங்க போதும் அப்படின்றார். நீங்கள் வீட்டில் இருங்க, சமையல் செய்துட்டுருங்க, எந்த வேலை செய்துட்டு இருந்தாலும் என்னுடைய நினைவில் செய்யுங்க அப்படின்றார். இது ரொம்ப ஈஸி தானே. யார் ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லையோ அவங்கள என்னன்னு சொல்கிறது அப்படின்றார். நாஸ்திகர் என்று தான் சொல்ல முடியும். தந்தை ஆஸ்திகர்களாக ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஸ்ரீமத் படி நடக்கணும்னு தெரிந்திருந்தாலும் ஒருவேளை நடக்கலைன்னா அப்போ அவங்க எப்படி ஆஸ்தி அடைவாங்க? ஸோ அவங்க நாஸ்திகர்கள் தானே. உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்காக தானே ஸ்ரீமத் இருக்குது. அப்போ அந்த ஸ்ரீமத் படி நடக்கணும் தானே அப்படின்றார். சங்கம யுகத்தில் உங்களுடைய அனைத்து கணக்குகளும் முடிஞ்சிடும் அப்படின்றார். அதுக்கப்புறம் சுகத்தினுடைய கணக்கு ஆரம்பமாகும். இந்த விஷயங்களை வியாபாரிகள் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றார். ஏன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாங்க, பழைய கணக்கை முடிச்சுட்டு புதிய நோட்புக் ஆரம்பிப்பாங்க இல்லையா, புதிய கணக்கு ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஆகையால் அவங்க இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றார். நீங்கள் என்ன நினைவு செய்துட்டே இருந்தீங்கன்னா சேமிப்பாயிட்டே போகும். நீங்கள் நினைக்கவே இல்லைன்னா எப்படி சேமிப்பாகும்? இது கூட வியாபாரம் தானே. அப்போ வியாபாரம்னா லாபம் வரணும், அது சேமிக்கணும், நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும் இல்லையா. அதுபோல் இப்போ நீங்கள் என்ன நினைக்கலன்னா சத்தியுக வாழ்க்கை உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய உடல் மனம் பணத்தின் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் கடந்து நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தே ஆகணும். ஆகையால் ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறார். முரளியின் பாடல். ஷிவ் பாபா கள்ளங்கபடமற்றவர், தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. கள்ளங்கபடமற்றவர் என்று எப்பொழுதும் சிவனை தான் சொல்கிறார்கள். சிவனுக்கும் சங்கரருக்கும் இருக்கும் வேறுபாட்டை நல்ல முறையில் புரிந்திருக்கிறீர்கள். சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்த மூல வதனத்தில் வசிக்கிறார். சங்கரரோ சூக்ஷ்ம வதனத்தில் வசிக்கிறார். அவரை பகவான் என்று எப்படி சொல்ல முடியும்? அதாவது கீதையில் பகவான் அஷரீரி, தூல ஷரீரமோ சூக்ஷ்ம ஷரீரமோ அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பாபா சொல்லிட்டுருக்கிறார், சங்கரர் சூக்ஷ்ம வதனத்தில் வசிக்கக்கூடியவர், அப்போ அவருக்கு சூக்ஷ்ம உடல் இருக்கும் தானே, அப்போ அவரை எப்படி பகவான் என்று சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறார். சிவன் கள்ளங்கபடமற்றவர், ஞானக்கடல். சங்கரரை ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது.
கள்ளங்கபடமற்ற சிவ்பாபா வந்து நம்முடைய பையை நிரப்பிக்கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது வடநாட்டில் ஒரு பழக்கம், சங்கரர் முன்னாடி போய் மடியை ஏந்துவாங்க, மடியை நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் கூட சங்கரர் வந்து கள்ளங்கபடமற்றவரா, ஆகையால் அவருடைய மடியை வந்து நிரப்பிடுவாரா, அதுக்கு பாபா சொல்லிட்டுருக்கிறார். இப்போ சிவ்பாபா வந்து நம்முடைய பையை நிரப்பிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு. பையை நிரப்பிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா புத்தி என்கிற பையை நிரப்பிக்கொண்டிருக்கிறார். அதாவது முதல் இடை கடையின் ரகசியத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியம் மிகவும் எளிதானதாகும். பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் கூட இந்த சகஜமான விஷயங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுது அந்த ரஜோகுண நிலையில் உள்ளவர்களே அறிந்து கொள்ளவில்லையோ, பிறகு தமோகுண நிலையில் உள்ளவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை அமரக்கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தந்தை சிவ்பாபா உண்மையிலும் உண்மையான அமரக்கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. இதை எந்த மனிதரும் நமக்கு சொல்லவில்லை, கள்ளங்கபடமற்ற சிவ்பாபா தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அனைவரும் பக்தைகள், சீதைகள். ராவணனுடைய இலங்கையிலிருந்து விடுவிப்பதற்காகவே, அதாவது துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே ராமர் வந்திருக்கிறார். பிறகு தந்தையுடன் வீட்டிற்கு தான் செல்வோம், வேறு எங்கே செல்வோம்? அதாவது ராமர் வந்து விடுவிக்கிறார், வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறார். விடுவித்த பின்னாடி அடுத்தது என்ன, என்ன செய்வார் ராமர்? வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போவார். அப்போ நம்மெல்லாம் வீட்டிற்கு தான் போவோம், வேறு எங்கே போவோம் அப்படின்னு கேட்குறார். நாம் துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று வீட்டை நினைவு செய்கிறார்கள். ஆனால் நாடகத்தின் நடுவில் யாருக்கும் முக்தி கிடைக்க முடியாது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அனைவரும் தமோ பிரதானம் ஆகியே தீர வேண்டும். உண்மையில் நாம் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம். அந்த தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தந்தையினுடைய பிறப்பு கூட இங்கேதான் நிகழ்கிறது. ஆனால் மனிதர்களைப் போல் அல்லாமல் அவருடைய பிறப்பு தெய்வீக பிறப்பாகும். இதையும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. தந்தை வந்திருப்பதே விடுவிப்பதற்காகத்தான். இப்பொழுது நீங்கள் தந்தை மற்றும் வீட்டை மட்டும் நினைவு செய்யுங்கள். பிறகு நீங்கள் ராஜ்யத்திற்கு வந்து விடுவீர்கள். அவ்வளவுதான், அவர் வேறு எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். இதுதான் இடைவிடாத ஜபம். மற்றபடி வாயினால் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. சூக்ஷ்மத்தில் கூட எதையும் சொல்ல வேண்டியதில்லை. வீட்டில் அமர்ந்தபடியே அமைதியாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அதாவது பாபாவை நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும். அதாவது பக்தி மார்க்கத்தில் இடைவிடாத ஜபம், அஜப்பா ஜப் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பல லட்சம் முறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாபா நமக்கு அது போல் மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாயினாலும் சொல்ல வேண்டாம், சூக்ஷ்மத்தில் மனசுக்குள்ளேயும் சொல்லிக்க வேண்டாம். ஆனால் தந்தையினுடைய நினைவில் இருக்கணும், இல்லைன்னா தந்தையினுடைய ஆஸ்தியினுடைய நினைவில் இருக்கணும் அப்படின்றார். நீங்கள் இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீர்கள். வானப்பிரஸ்த நிலையில் ஒருபோதும் விகாரத்தின் எண்ணம் வராது. இப்பொழுது முழு உலகத்திலும் அனைவரும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறார்கள். அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். எனவே வீட்டை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். முகம் வீட்டை நோக்கிதான் இருக்க வேண்டும் அல்லவா? இது நேச்சுரல் தானே. நம்ம எங்கே போகிறோமோ நம்முடைய முகம் அதை நோக்கி தானே இருக்கும். அப்போ வீட்டுக்கு இப்போ போகணும் அப்படின்னா நம்முடைய முகம் வீட்டை நோக்கி தான் இருக்கணும். எந்த முகம்?
நம்முடைய உள்முகம் அல்லது மனம். மனக்கண்ணில் நம்ம வீட்டையே பார்த்துட்ருக்கணும். அவ்வளவுதான், குழந்தைகளுக்கு வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கப்படுவதில்லை, மிகவும் சகஜமானதாகும். வீட்டில் இருந்து கொண்டே சிவ்பாபாவின் நினைவில் உணவை சமையுங்கள். தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும், தந்தையினுடைய அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும். நம்முடைய தந்தை சிவ்பாபா என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளட்டும். தந்தையை நினைவு செய்ய செய்ய பந்தனம் விடுபட்டு விடும். ஆகையால் ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் விகர்மங்களை வென்றவர்களாக ஆகிறீர்கள். நினைவின் மூலம்தான் விகர்மங்களை வென்றவர்கள் ஆகலாம். அனைத்து கணக்குகளும் முடிந்துவிடும். பிறகு சுகத்தின் கணக்கு ஆரம்பமாகும். வியாபாரிகளுக்கு இது மிகவும் எளிது. நினைவு செய்து கொண்டே இருந்தால் சேமிப்பு ஆகி கொண்டே இருக்கும். நினைவு செய்யவில்லை என்றால் எப்படி சேமிப்பாகும்? இது கூட வியாபாரம் அல்லவா? தந்தை எந்த தொந்தரவும் கொடுப்பதில்லை, எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. ஜென்ம ஜென்மங்களாக கஷ்டத்தை அடைந்துதான் வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது சத்தியமான தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். இப்பொழுது ஸ்ரீமத் படி நடப்பதினால் நாம் சத்கதியை அடைகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யார் ஸ்ரீமத் படி நடப்பதில்லையோ அவர்களை என்னவென்று சொல்வது? நாஸ்திகர். தந்தை ஆஸ்திகர் ஆக்குகிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் கூட ஒருவேளை அவருடைய வழிப்படி நடக்கவில்லை என்றால் நாஸ்திகர்கள் தானே? சிவ்பாபாவின் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும் என்று தெரிந்தும் இருக்கிறார்கள். ஆனால் தெரிந்திருந்தும் கூட நடக்கவில்லை என்றால் அவர்களை என்னவென்று சொல்வது? உயர்ந்தவர்களாக ஆகுவதற்காகவே ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய உடல் மனம் பணத்தின் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை கடந்து நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தே ஆக வேண்டும். நாமே சூத்ரர்களாக இருந்தோம், இப்போது நாமே தேவதை ஆகிக் கொண்டிருக்கிறோம். சக்கரத்தை நினைவு செய்ய முடியும் அல்லவா? ஃபாதர் ஷோஸ் சன், சன் ஷோஸ் ஃபாதர். தந்தை மகனை வெளிப்படுத்துகிறார், பிறகு மகன் தந்தையை வெளிப்படுத்துகிறார் என்றும் பாடப்பட்டிருக்கிறதல்லவா? இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட். புத்திசாலியான வியாபாரியாகி அனைத்து பழைய கணக்குகளையும் முடித்துவிட்டு சுகத்தின் கணக்கை ஆரம்பிக்க வேண்டும். நினைவில் இருந்து விகர்மங்களின் பந்தனத்தை துண்டிக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையை இழந்து கொந்தளிக்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், வீட்டில் இருந்து கொண்டே உணவு சமைத்து கொண்டே ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். தந்தை என்ன அழியாத ஞான ரத்னங்களை கொடுக்கிறாரோ அதனை தன்னுடைய பையில் நிறைத்து கொண்டு பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். வர்தானம். சாட்சியாகி மாயையின் விளையாட்டை என்டர்டெயின்மெண்ட் அதாவது கேளிக்கை என உணர்ந்து பார்க்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். மாயா எவ்வளவுதான் வண்ணங்களை காட்டினாலும் நான் மாயாபதி, மாயா படைக்கப்பட்டதாக இருக்கிறது, நான் மாஸ்டர் படைப்பவன் என்ற இந்த நினைவில் மாயாவின் விளையாட்டை பாருங்கள். விளையாட்டில் தோல்வி அடையாதீர்கள்.
சாட்சியாகி மனதை மகிழ்விக்கக்கூடிய கேளிக்கை என்று புரிந்து கொண்டு பார்த்தீர்கள் என்றால் முதல் நம்பரில் வந்து விடுவீர்கள். அவர்களுக்கு மாயாவின் எந்த பிரச்சனையும் பிரச்சனையாக தோன்றாது, எந்த ஒரு கேள்வியும் இருக்காது. சதா சாட்சி மற்றும் சதா தந்தையின் துணையின் நினைவின் மூலம் வெற்றியாளர் ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன்: மனதை குளிர்ந்ததாக, புத்தியை இரக்கமுடையதாக மற்றும் வாயை இனிமையானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மமாகிறதே, நொடியினில் பஸ்மமாகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான், லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே, லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தே உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன், உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மமாகிறதே, இனில் பஸ்மமாகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ.